போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு நூடியில் பார்க்க போகிறது 2012 நடந்த டிஎன் டெட் எக்ஸாமோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, இராணுவ ஆல்ஃபா சோதனை 1, ஆப்ஷன் ஏ செயற் சோதனை, ஆப்ஷன் பி சொற்சோதனை, ஆப்ஷன் சி மொழிசாரா சோதனை, ஆப்ஷன் டி பண்பாட்டு சோதனை. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சொற்சோதனை, இதுதான் சரியான ஆன்சர். இராணுவ ஆல்ஃபா சோதனை 1 சொற்சோதனை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழி சோதனை பட சோதனைகளின் எண்ணிக்கை முறையே, ஆப்ஷன் ஏ 5 மற்றும் 3, ஆப்ஷன் பி 6 மற்றும் 2, ஆப்ஷன் சி 7 மற்றும் 2, ஆப்ஷன் டி 7 மற்றும் 3. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 6 மற்றும் 2, இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 6 மற்றும் 2. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவிர் கருதுவன யாவை, இவ்வினா தூண்டும் சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ குவி சிந்தனை, ஆப்ஷன் பி விரி சிந்தனை, ஆப்ஷன் சி தர்க்க சிந்தனை, ஆப்ஷன் டி எதிர்மறை சிந்தனை. சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி விரி சிந்தனை, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சிகளை காணும்போது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது, ஆப்ஷன் ஏ செயலற்ற பிரிவு, ஆப்ஷன் பி உணர்வு மிகுதி, ஆப்ஷன் சி பின்பற்றல், ஆப்ஷன் டி செயலுற்ற பிரிவு செயலுற்ற பரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உணர்வு மிகுதி தான் சரியான ஆன்சர். ஒருவது முகத்தில் மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சியை காணும்போது நம்மையும் அறியாமலே அனுபவிப்பது உணர்ச்சி மிகுதி, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, சமுதாய மக்களிடம் அடைவுக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ த அச்சீவிங் சொசைட்டி, ஆப்ஷன் பி அச்சீவ்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, ஆப்ஷன் சி சொசைட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட், ஆப்ஷன் டி சொசைட்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ த அச்சீவிங் சொசைட்டி, ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய நூல் தான் அது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, ஆல்பர்ட் ஆட்லர் டேஷ் எனும் கருத்தை தோற்றுவித்துள்ளார், ஆப்ஷன் ஏ ஒடிப சிக்கல், ஆப்ஷன் பி தாழ்வு சிக்கல், ஆப்ஷன் சி மனநலம், ஆப்ஷன் டி பண்பாடின்மை. சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தாழ்வு சிக்கல் தான் சரி. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தாழ்வு சிக்கல் தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, பலிகடா ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடத்தை, ஆப்ஷன் ஏ காரணம் கற்பித்தல், ஆப்ஷன் பி அகநோக்கொடுமை, ஆப்ஷன் சி ஈடு செய்தல், ஆப்ஷன் டி இடமாற்றம். சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இடமாற்றம், பலிகடா ஆக்கப்படுதல் என்பது ஒரு இடமாற்றம் தற்காப்பு நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகிர்தலின் வகை, ஆப்ஷன் ஏ நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல், ஆப்ஷன் பி நெறி சாரா அறிவுரை பகர்தல், ஆப்ஷன் சி சமரச முறை, ஆப்ஷன் டி தொழில்சார் அறிவுரை பகர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல், இதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, அறிவுரை பகர்தல் என்பது ஆப்ஷன் ஏ விசாரணை செய்தல், ஆப்ஷன் பி உபதேசம் செய்தல், ஆப்ஷன் சி தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல், ஆப்ஷன் டி உளப்பகுப்பாய்வு முறை. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, நாட்ட சோதனை பெரும்பங்கு வகிப்பது, ஆப்ஷன் ஏ தனிநபர் பிரச்சனைக்கான வழிகாட்டல், ஆப்ஷன் பி குழு வழிகாட்டல், ஆப்ஷன் சி கல்வியில் வழிகாட்டல், ஆப்ஷன் டி தொழில் தேர்வில் வழிகாட்டல். சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தொழில் தேர்வில் வழிகாட்டல் தான் சரியான ஆன்சர். நாட்ட சோதனை பெரும்பங்கு வகிப்பது, தொழில் தேர்வில் வழிகாட்டல். கொஸ்டின் நம்பர் 11, முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு, ஆப்ஷன் ஏ ஆதாரக்குழு, ஆப்ஷன் பி நடுநிலை குழு, ஆப்ஷன் சி வழிநிலை குழு, ஆப்ஷன் டி மூன்றாம் நிலை குழு. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி நடுநிலை குழு. சரியான ஆன்சர் அதுதான், முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு நடுநிலை குழு, ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, வலு சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர், ஆப்ஷன் ஏ அகமுகர், ஆப்ஷன் பி முன்கோபி, ஆப்ஷன் சி புறமுகர், ஆப்ஷன் டி புற அகமுகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி முன்கோபி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, கீழ்காண்பவைகளுள் எது
புறத்தேற்று நுண்முறை அல்ல. ஆப்ஷன் ஏ ரோர்ஷாக் மைத்தட சோதனை, ஆப்ஷன் பி வாக்கியம் நிரப்பல் சோதனை, ஆப்ஷன் சி சொற்கள் தொடர்பு சோதனை, ஆப்ஷன் டி கவர்ச்சி அளவை முறை. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கவர்ச்சி அளவை சோதனை. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 14, கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி. ஆப்ஷன் ஏ சுய கவர்ச்சி பட்டியல், ஆப்ஷன் பி தொழிற்கவர்ச்சி பட்டியல், ஆப்ஷன் சி இசை கவர்ச்சி பட்டியல், ஆப்ஷன் டி மொழி கவர்ச்சி பட்டியல். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தொழில் கவர்ச்சி பட்டியல். கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி தொழில் கவர்ச்சி பட்டியல். அடுத்து குவெஸ்டின் நம்பர் 15, உணர்ச்சி விண்ட நிலை என்பது. ஆப்ஷன் ஏ நரம்பு தளர்ச்சி, ஆப்ஷன் பி ஆளுமை கோளாறு நோய், ஆப்ஷன் சி தீவிர உல தடுமாற்ற நோய், ஆப்ஷன் டி உல உடல் நோய். சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி உல உடல் நோய். உணர்ச்சி விண்ட நிலை என்பது உல உடல் நோய். அடுத்து குவெஸ்டின் நம்பர் 16, எட்கோகிராப் எனும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது. ஆப்ஷன் ஏ மனக்கலைப், ஆப்ஷன் பி உடற்கலைப்பு, ஆப்ஷன் சி அலுப்பு, ஆப்ஷன் டி ஆர்வமின்மை. சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உடற்கலைப்பு. எர்கோகிராப் எனும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடற்கலைப்பு. அடுத்து குவெஸ்டின் நம்பர் 17, பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி. ஆப்ஷன் ஏ மேஷன்ஸ் தட்டு, ஆப்ஷன் பி மார்க்விஸ் வட்டு, ஆப்ஷன் டி டாசிஸ் டாஸ்கோப், ஆப்ஷன் டி தருந்தகடு. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி டாசிஸ் டாஸ்கோப். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து குவெஸ்டின் நம்பர் 18, மீத்தெளி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் யார். ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி அரவிந்தர், ஆப்ஷன் சி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் டி தாகூர். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி டாக்டர் ராதாகிருஷ்ணன். மீத்தெளி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்து குவெஸ்டின் நம்பர் 19, எல்ஏடி என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ லாங்குவேஜ் அப்ரிவேஷன் டிக்ஷனரி, ஆப்ஷன் பி லிங்குஸ்டிக் அப்ரைசல் டிபார்ட்மெண்ட், ஆப்ஷன் சி லீனர் அச்சீவ்மெண்ட் டிவைஸ், ஆப்ஷன் டி லாங்குவேஜ் அக்விசேஷன் டிவைஸ். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி லாங்குவேஜ் அக்விசேஷன் டிவைஸ். எல்ஏடி என்பதன் விரிவாக்கம் லாங்குவேஜ் அக்விசேஷன் டிவைஸ். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 20, மனவெளிச்சி தூண்டல்கள் தாங்கும் மூளையின் ஒரு பகுதி. ஆப்ஷன் ஏ ஹைப்போதலமஸ், ஆப்ஷன் பி பான்ஸ், ஆப்ஷன் சி முகுளம், ஆப்ஷன் டி சிறுமூளை. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஹைப்போதலமஸ். மனவெளிச்சி தூண்டல்கள் தாங்கும் மூளையின் ஒரு பகுதி ஹைப்போதலமஸ். குவெஸ்டின் நம்பர் 21, நனவிழி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்கள் ஒருவர். ஆப்ஷன் ஏ வாட்சன், ஆப்ஷன் பி ரிவர்ஸ், ஆப்ஷன் சி வில்லியம் மேக்டுகல், ஆப்ஷன் டி ஹெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வாட்சன். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 22, பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1-8, ஆப்ஷன் பி 3-6, ஆப்ஷன் சி 1-7, ஆப்ஷன் டி 3-8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1-7. அடுத்து குவெஸ்டின் நம்பர் 23, ஸ்பெரி என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள். ஆப்ஷன் ஏ பார்த்தல், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி செய்தல், ஆப்ஷன் டி தொடுதல். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பார்த்தல். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 24, கீழ் காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ உயிரியல் காரணி, ஆப்ஷன் பி நுண்ணறிவு, ஆப்ஷன் சி மனவெளிச்சி காரணி, ஆப்ஷன் டி தாயின் கருவறை சூழல். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நுண்ணறிவு. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 25, விளையாட்டு பற்றிய மனவியல் காலதல் கொள்கையானது டேஷ் கோட்பாட்டின் கருத்துக்களுள் நெருங்கிய தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி நடத்தை, ஆப்ஷன் சி உலப்பகுப்பு, ஆப்ஷன் டி நோக்கம். சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நடத்தை. அடுத்த குவெஸ்டின் நம்பர் 26, மாஸ்லோ மனிதனின் தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ அன்பு ஏற்பு சார்ந்த தேவைகள், ஆப்ஷன் பி பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், ஆப்ஷன் சி மதிப்பு நிலை தேவைகள், ஆப்ஷன் டி உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். மாஸ்லோ மனிதனின் தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் நம்பர் 27, ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு. ஆப்ஷன் ஏ 2-7 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3-7 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 5-10 ஆண்டுகள், ஆப்ஷன் டி
நான்கு முதல் பத்து ஆண்டுகள். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஐந்து முதல் பத்து ஆண்டுகள். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து குவெஸ்சன் நம்பர் 28. எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை டேஷ், தண்டனை துலங்களை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும் அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறைக்கும் குறைக்கும், ஆப்ஷன் சி அதிகரிக்கும் குறைக்கும், ஆப்ஷன் டி குறைக்கும் அதிகரிக்கும். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி குறைக்கும் குறைக்கும். இதுதான் சரியான ஆன்சர். எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை குறைக்கும், தண்டனை துலங்களை குறைக்கும். அடுத்து குவெஸ்சன் நம்பர் 29. கற்றல் என்பது ஆப்ஷன் ஏ நடத்தை மாற்றம், ஆப்ஷன் பி முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், ஆப்ஷன் சி உடல் வளர்ச்சி சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், ஆப்ஷன் டி தண்டனையின் காரணமாக விளையும் நடத்தை மாற்றம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். இதுதான் கற்றல். அடுத்து குவெஸ்சன் நம்பர் 30. நினைவு பற்றிய சோதனைகளை முதன் முதலில் நடத்தியவர் ஆப்ஷன் ஏ எஃபிங்ஹெலஸ், ஆப்ஷன் பி ஸ்டீஃபன், ஆப்ஷன் சி ஹார்லோ, ஆப்ஷன் டி ஒயிட். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எஃபிங்ஹெலஸ். இதுதான் சரியான ஆன்சர். நினைவு பற்றிய சோதனைகளை முதன் முதலில் நடத்தியவர் எஃபிங்ஹெலஸ். இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.